வணக்கம் நண்பர்களே. தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு, ஏறத்தாழ 14,000 இடங்களில் தற்கால ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்ருக்கு. இதை பார்த்தா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, சார் எத்தனை போஸ்ட் சார் இருக்குது, எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை இத்தனை 1000 போஸ்ட் காலியாக இருக்குது, 1000 போஸ்ட் காலியாக இருக்குது, தற்காலிக நியமனம் போடுறாங்களே, இது ஏன், இதை நம்ம அந்த டிஆர்பி எக்ஸாம்லாம் வைக்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சரியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வித்துறையில் 4,989 இடைநிலை ஆசிரியர்கள், 5,154 பட்டதாரி ஆசிரியர்கள், 3,876 முதுகலை ஆசிரியர்கள்னு சொல்லி மொத்தம் 14,019 காலி பணியிடங்கள் இருக்குங்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆல்ரெடி சொன்னது முதுகலை ஆசிரியர்களுக்கு 250 சம்திங் தான் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் சொல்லியிருக்கிறாங்க 5,100, அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அப்போ இன்னும் முதுகலை ஆசிரியர்கள் இங்கே 3,000 பேர் இருக்குன்னா, இன்னும் இந்த வருஷத்தில் நவம்பரில் எக்ஸாம் வரும்பொழுது 4,000 மேலே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் போலத்துக்கு. இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை மாணவ மாணவர்களின் கல்வி நலம் கருதி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக சமீபத்தில் கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது தற்காலிக ஆசிரியர்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000, முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000 தொகுப்புதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தால 109,91,52,000 நிதிக்கு தேவையான அந்த பணத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் காகர்லா உஷா ஏற்கனவே ஆணை பிறப்பித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் இந்த தொகுப்பூதியமும் வித்தியாசம் வருது. முன்ன என்ன அமௌண்ட் சொன்னாங்க அப்படிங்கிற விட இப்போ புதுசாக சொல்லும்போது இதில் 12, 15, 18 வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மொத்தத்தில் அரசில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இடைநிலை முதுகலை எல்லாமே பட்டதாரிகளுக்கும். அதனால் நீங்கள் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க, எத்தனை போஸ்ட்னு பார்க்காதீங்க. ஏன்னா திடீர்னு அந்த எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு கூட போஸ்ட் அதிகமாகும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா எழுதும் பொழுது 200-300 சொன்னாங்க, எழுதி முடிச்சது திடீர்னு 1,000 சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் வேகன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது பள்ளி கல்வித்துறையில் பொறுத்த வரைக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க.